அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி கல்வி கொடைவல்லல் அழகப்பர் காரைக்குடிக்கு அடுத்த கோட்டையூர் என்ற சிற்றூரில் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தார் அழகப்பரின் தந்தை ராமநாதன் செட்டியார் தாயார் உமையாள் ஆட்சி அழகப்பர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலையில் உயர்நிலை கல்வி கற்றார் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிஏ ஆனர்ஸ் பட்டம் பெற்றார் பிறகு இங்கிலாந்து நாட்டில் உள்ள உலக புகழ்பெற்ற மிடில் டெம்பிள் என்ற சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் படிக்கும்போதே வங்கிப் பணியில் பயிற்சி மற்றும் விமானம் ஓட்ட பயிற்சி தொழில் துறையில் பயிற்சி ஆகிய பயிற்சிகளை முடித்து இந்தியா திரும்பினார் பல ஊர்களில் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவினார் பங்கு வர்த்தகத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட்டார் அந்த காலத்தில் பம்பாய் சந்தை அவர் கையில் பம்பரமாக ஆடியது ஒருமுறை பம்பாயில் மேல்நாட்டு முறையில் நடத்தப்பட்டு வந்த பிரபலமான ரிட்ஸ் ஹோட்டலுக்கு சென்று தங்குவதற்கு ரூம் வேண்டும் என்று கேட்டார் அழகப்பரின் எளிமையான தோற்றத்தை பார்த்த ஹோட்டல் மேனேஜர் ஆணவத்துடன் அவருக்கு ரூம் இல்லை என்று சொல்லிவிட்டார் மேனேஜருக்கு பாடம் கற்பிக்க விரும்பிய அழகப்பர் அந்த ஹோட்டலையே விலக்கி வாங்கினார் மேனேஜரும் தன் தவறை உணர்ந்தார் அழகப்பர் ஜூபிடர் ஏர்வேஸ் என்ற விமான கம்பெனியை தொடங்கினார் தொழில் துறையில் பலமாக காலூன்றிய அழகப்பர் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி அவரின் அருந்தவ புதல்வி உமையாளுக்கு தென்னிந்தியாவே வியக்கும் வண்ணம் திருமணம் செய்து வைத்தார் அதே ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகமும் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய வணிகக் கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அமைப்பு செயல்பட ஒரு காலி மனையை விலக்கி வாங்கி நன்கொடையாக வழங்கினார் அனைத்திந்திய உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொழில் துறையில் அவர் காலடி எடுத்து வைத்த இடத்திலெல்லாம் அவருக்கு செல்வம் கொழித்தது தொழில் வளர்ச்சிக்கும் ஆலய திருப்பணிக்கும் நன்கொடை வழங்கி கொண்டிருந்த வள்ளல் அழகப்பர் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடை வழங்க ஆரம்பித்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி நிறுவ அந்த காலத்திலேயே ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார் அதை வைத்துத்தான் சென்னையில் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தொடங்கப்பட்டது காரைக்குடியை கல்வி நகரமாக உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம் அழகப்பர் மனதில் எழுந்தது பிற்காலத்தில் பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அழகப்பா கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்கினார் அப்போது காரைக்குடி நகராட்சி அலுவலகம் இயங்கி வந்த காந்தி மாளிகை என்ற அழகிய கட்டிடத்தில் கல்லூரி தொடங்கப்பட்டது அந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் மேலும் பல கல்லூரிகளை அமைப்பதற்காகவும் சுமார் இருபது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை கொண்டதொரு கல்வி அறக்கட்டளையை நிறுவினார் அழகப்பர் காரைக்குடியில் அடர்த்தியான முற்புதராக இருந்த அறுநூற்று அறுபத்தி நான்கு ஏக்கர் நிலம் கல்லூரி கட்டப்படுவதற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கல்லூரிக்கான புதிய கட்டிடங்கள் எழும்ப தொடங்கின காந்தி மாளிகையிலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு கல்லூரி இடம் மாறியது அழகப்பா கல்லூரி நூலகத்தின் முகப்பை ஒரு கோவிலின் முகப்பு போன்று வடிவமைத்தார் வள்ளல் அழகப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் ராமானுஜன் கணித நிலையத்தை அமைத்தார் செக்ரி என்று அழைக்கப்படும் மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையத்தை காரைக்குடியில் அமைப்பதற்காக சுமார் முந்நூறு ஏக்கர் நிலத்தையும் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தையும் நன்கொடையாக வழங்கினார் வள்ளல் அழகப்பர் இந்தியாவே வியக்கும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய பாரத பிரதமர் நேரு ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அழகப்பா செட்டியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அழகப்பா மாதிரி உயர்நிலைப் பள்ளி ஆகியவை மலர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அழகப்ப செட்டியார் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது அதே ஆண்டில் பவநகர் ஸ்டேடியம் மற்றும் பவநகர் விருந்தினர் மாளிகை ஆகியவைகளை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அழகப்ப மாண்டிச்சோரி பள்ளி தொடங்கப்பட்டது பெண்களுக்கு என்று ஒரு தனி கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பிய வள்ளல் அழகப்பர் கட்டிடம் கட்டி கல்லூரியை தொடங்கலாம் என்று காத்திருக்காமல் கோட்டையூரில் தான் வாழ்ந்த ஸ்ரீனிவாஸ் மாளிகையே கொடையாக கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு மகளிர் கல்லூரியை தொடங்கினார் சொத்துக்களையெல்லாம் விற்று கோடி கணக்கில் நன்கொடை கொடுத்தும் மனம் பொறுக்காமல் குடியிருந்த வீட்டையும் கொடுத்த ஆனார் வள்ளல் அழகப்பர் பிறகு அழகப்பா தொடக்கப்பள்ளி அழகப்பா தகுதியாக்கப்பள்ளி பள்ளி அழகப்பா இசைப்பள்ளி போன்ற பள்ளிகள் வரிசை கட்டி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அழகப்பா உடற்பயிற்சி கல்லூரி உருவானது வள்ளல் அழகப்பர் பழகாத இந்திய பெருந்தலைவர்களே இல்லை என்று கூறலாம் வள்ளல் அழகப்பரை தேடி பல்வேறு விருதுகள் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது சிறு வயதிலிருந்தே அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதால் வள்ளல் அழகப்பரின் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அவர் உயிர் பிரிந்தது ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்து ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மிகச்சரியாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்து தம் வாழ்வு பயணத்தை நிறைவு செய்தார் வள்ளல் அழகப்பர் அவர் உருவாக்கிய பவநகர் ஸ்டேடியத்திலேயே அவரது உடல் எரியூட்டப்பட்டது தற்போது அந்த இடத்தில் அவருக்கு நினைவாளையம் எழுப்பப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகம் உருவானது வள்ளல் அழகப்பர் கண்ட கனவு நனவானது பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுவதற்காக அழகப்பா கல்லூரியை தமிழக அரசு எடுத்துக்கொண்டதால் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வள்ளலின் பிறந்த நாளான ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கே அவர் நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்திட வள்ளலின் குடும்பத்தினர் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பள்ளி குழந்தைகள் கல்லூரி முதல்வர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் முன்னாள் மாணவ மாணவியர் இந்நாள் மற்றும் முன்னாள் கல்லூரி ஆசிரியர்கள் இந்நாள் மற்றும் முன்னாள் பணியாளர்கள் முக்கிய நகர பிரமுகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் ஊர்வலமாக வரும் காட்சி கண்கொல்லா காட்சி கோடி கொடுத்து குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம் வள்ளல் அழகப்பர் அனைவரின் மனதிலும் என்றும் நினைத்து நிற்கின்றார் என்பதற்கு இதுவே சாட்சி நினைத்ததை நடத்தி முடிக்கும் மன உறுதி வள்ளல் அழகப்பருக்கு இருந்தது அதனால்தான் அவர் தொடங்கிய காரியங்கள் அனைத்திலும் அவரை வெற்றி தேடி வந்தது அந்த மன உறுதி மட்டும் இன்றைய இளைஞர்களுக்கு இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி